இது உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல். கடப்பிதழை 10 ஆண்டுகள் வரையில் பயன்படுத்தும் பரிந்துரை ஆராயப்படுகிறது. கடப்பிதழை பயன்படுத்தும் காலவரையை 10 ஆண்டுகளாக நீட்டிக்கும் பரிந்துரை குறித்து குடிநுழைவுத்துறை ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் கூறினார். அண்டை நாடுகளான சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேசியா ஆகியவற்றில் கடப்பிதழை பயன்படுத்தும் கால வரைவு 10 ஆண்டுகளாக உள்ளன. மலேசியாவில் அதனை மேற்கொள்ளும்படி பொதுமக்கள் உட்பட பல தரப்பினர் பரிந்துரை செய்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது மலேசியாவின் கடப்பிதழை பயன்படுத்தும் கால வரைவு 5 ஆண்டுகளாக உள்ளன. அதனை 10 ஆண்டுகளாக மாற்றுவது தொடர்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் தகவல் வெளியிடப்படும் என சைஃபுடின் நசுத்தியோன் கூறினார். தொழிலாளர்களுக்கான மனநல முதல் உதவி திட்டம் அறிமுகம். வேலை செய்யும் இடங்களில் தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய மன ரீதியிலான பிரச்சினைகளை களைய மனிதவள அமைச்சு மனநல முதல் உதவி எனும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த முதல் உதவி திட்டத்தில் பங்கேற்கும் முதல் 10,000 பேருக்கான முழு செலவுகளை அமைச்சு ஏற்றுக்கொள்ளும் என அதன் அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். இதற்காக அமைச்சு 1,20,00,000 வெள்ளியை ஒதுக்கியுள்ளது. தொழிலாளர்களுக்கு மனநல முதல் உதவி தொடர்பான பயிற்சிகளை வழங்கும் விதமாக இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாயோஷ் எனப்படும் வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதார அமைப்பின் ஆதரவோடு இந்த பயிற்சிகளை வழங்க அமைச்சு திட்டம் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள நாயோஷ் அலுவலகங்களில் இந்த பயிற்சி வழங்கப்பட உள்ளது என்றும் ஸ்டீவன் சிம் கூறினார். இளம் பெண்ணின் உயிரை பறித்த விஷக்குளவி. இம்மாதம் 22ஆம் தேதி பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் துறையில் தேர்வு எழுதவிருந்த மாணவி கிருத்திகா சத்யகுமார் விஷக்குளவி கொட்டி மரணமடைந்தார். இச்சம்பவம் புந்தோங்கில் ஹார்மோனி அடுக்குமாடி குடியிருப்பில் நிகழ்ந்துள்ளது. அவரது நல்லுடலுக்கு இன்று இறுதி சடங்கு நடத்தப்பட்டு புந்தோங்கில் உள்ள மின் சுடலையில் தகனம் செய்யப்பட்டது. கடந்த சனிக்கிழமை 8:30 இரவு உணவை உட்கொண்ட பின்னர் வீட்டில் பிரதான அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது அங்குள்ள மின் விசிறியால் தாக்கப்பட்டு கீழே விழுந்த குளவி அவரது இடது காலின் சுண்டு விரலில் கொட்டியுள்ளது. வலியால் துடித்து கொண்டிருந்ததை கண்டு சுண்டு விரலில் சிக்கிய கொடுக்கை மீட்டு அந்த இடத்தில் சுண்ணாம்பை தடவிவிட்டதாக தாயார் கி அமுதா தெரிவித்தார். சில நிமிடங்களில் திடீரென்று மயங்கி விழுந்த மகளை உடனடியாக அருகில் உள்ள தனியார் கிளினிக்கு கொண்டு சென்ற பின்னர் அங்கு உடல்நிலை மோசம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அங்கிருந்து அரசாங்க மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு வழங்கப்பட்ட முதலுதவி பயனளிக்காததால் அம்மாணவி பரிதாபமாக இறந்ததாக கூறப்பட்டது. பாலிடெக்னிக் கல்லூரியில் கணக்கியல் துறையில் ஆன்லைன் மூலம் பயின்று வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தோண்டு விழுந்து கொண்டு போனோம் கிளினிக்கு. கிளினிக்கில் கொண்டு சொன்னாங்க, அவங்க பால்ஸே இல்லை, நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அட்மிட் வேலை செய்யலன்னு சொல்லிட்டாங்க. என் பேர் சத்யகுமார், ஹார்மோனி பிளான்ட்ல இருக்கேன். என் மக கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு உட்காந்துருக்கும் போது ஒரு குழவி வந்து ஃபேனில் அடித்து வந்து அது காலில் விழுந்து கடிச்சிருச்சு. கடிச்சு கொஞ்சம் மனதுக்கு வந்து மூச்சு விட முடியாமல் போய் உடம்பு மாதிரி அரிச்சு மாதிரி வந்து பேச்சு பூச்சு இல்லாமல் விழுந்துருச்சு. நான் ஆஸ்பத்திரிக்கு கிளினிக்கு தூக்கிட்டு போனேன். அவங்களும் பார்த்தாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க பால்ஸ்லாம் ஒன்றும் இல்லைன்னு. அப்போ அவங்க உதவி செஞ்சு ஆம்புலன்ஸ் கவர்மெண்ட் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அவங்களும் வந்து உதவி செஞ்சாங்க. எத்திரி போய் ஹாஸ்பத்திரியில் பார்த்தாங்க, அப்பயும் பால்ஸ் ஒன்றுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டாங்க. இந்த 21ஆம் தேதி மகன் வந்து யூஎஸ் போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்து கடைசி நேரத்தில் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப வருத்தமாக. 1,00,000 வெள்ளி செலவில் நிர்மாணிக்கப்பட்ட புந்தோங் ஸ்ரீ வீரமுத்து மகா காளியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் விழா காணவுள்ளது. நாட்டில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக திகழும் இப்போ புந்தோங்கில் 1,00,000 செலவில் நிர்மாணிக்கப்பட்ட ஓம் ஸ்ரீ வீரமுத்து மகா காளியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா இம்மாதம் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த ஆலயம் பல வரலாற்றுகளை கொண்டது. கடந்த 1980ஆம் ஆண்டு அம்பாளின் நெற்றியில் இருந்து குங்குமம் அருவி போல் கொட்டிய காட்சி உலகம் முழுவதிலும் பரவியது. இந்த ஆலயத்திற்கு மக்கள் படையெடுத்ததுடன் ஆலயத்திற்கு வந்த பக்தர்களின் பிரார்த்தனை நிறைவேற தொடங்கியதால் பிரசித்தி பெற்ற ஆலயமாக தொடர்ந்து விளங்கி வருவதுடன் நாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி,
அடியேன் அன்னை ஓம் ஸ்ரீ வீரமுத்து மகாகாளியம்மன் ஆலய பரிபாலன சபாவின் நிர்வாக தலைவர் எஸ் லட்சுமணன். இந்த ஆலயம் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக எல்லாருக்கும் தெரியும். சுமார் 63 ஆண்டுகளுக்கு முன்பாக பச்சை மரத்தடியிலே இந்த ஆலயம் வழிபாடு செய்து கொண்டு 1978 முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயம் படிப்படியாக வளர்ச்சி கண்டு 1980 அன்னை குங்குமம் அருளிய ஒரு செய்தி எல்லாருக்கும் தெரியும், இந்த நாடு முழுதும் உலகம் முழுதும் தெரியும். ஆலய மண்டபத்தையும் 2022 ஆண்டில் கட்டி முடித்தோம். மண்டபத்துக்கு பிறகு 7ஆம் தேதி 9வது மாதம் 2022 ஆலயம் பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு பெரிய திருப்பணி வேலை நடைபெற்றது. திருப்பணி வேலை இன்று பூர்த்தி அடைந்து 22ஆம் தேதி 2வது மாதம் 2024 வியாழக்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மொத்த செலவு ஏறக்குறைய 10 லட்சம் வெள்ளி இதிலே செலவு ஆகியிருக்கிறது. எனவே பொதுமக்கள் இதை காணும் அன்பு உள்ளங்கள் எதன் நன்கொடை கொடுக்க விரும்பினால் தயவுசெய்து ஆலய நிர்வாகத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கும்பாபிஷேகத்தில் ஏறக்குறைய ஒரு 10,000 பேருக்கு மேலே கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த வேளையிலே கும்பாபிஷேகத்தில் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு அம்பாளின் இஷ்ட சித்திகளை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அன்னையை வேளையிலே பிரார்த்தனை செய்து கடப்பிதழை பெறும் நைமாவின் விண்ணப்பம் அடுத்த மாதம் விசாரிக்கப்படும். தமது அனைத்துலக கடப்பிதழை நிரந்தரமாக பெற தூப்வான் நைமா அப்துல் காலிட் நீதிமன்றத்தில் செய்திருந்த விண்ணப்பத்தின் மீதான விசாரணை 13ஆம் தேதி விசாரிக்கப்படும். முன்னாள் நிதி அமைச்சரான துன் டைம் ஜைனுடினின் மனைவியான அவரின் விண்ணப்பம் அடுத்த மாதம் விசாரிக்கப்படும் என இன்று நீதிபதி அமத் பச்சே தெரிவித்தார். இந்த விண்ணப்பத்தை தொடர்ந்து இரு தரப்பினரும் 4ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமான வாதங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என அவர் உத்தரவிட்டிருந்தார். முன்னதாக சொத்துக்களை அளிக்கும்படி ஊழல் தடுப்பு ஆணையம் 66 வயதுடைய நைமாவை கேட்டுக்கொண்டது. சொத்து விவகாரங்களை அவர் அறிவிக்க தவறியதால் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். பின்னர் 250,000 ரிங்கிட் ஜாமீன் அவருக்கு வழங்கப்பட்டது. அதோடு அவரின் அனைத்துலக கடப்பிதழை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. முத்தங் தாகால் மேலவைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புகிட்மாஸ் தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முத்தங் தாகால் மேலவையின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்கி 2027 பிப்ரவரி 14ஆம் தேதி வரை அவர் பதவிக்காலம் இருக்கும் என மேலவைத் தலைவரின் அலுவலகம் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் முத்தங் தகாலை நியமித்துள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. முன்னதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் இப்பதவிக்கு முத்தங் தகால் பெயரை மட்டுமே மாமன்னரிடம் சமர்ப்பித்துள்ளார். 69 வயதுடைய முத்தங் தகால் சரவாக்கை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் உட்கொண்டிருந்த இரு போலீஸ் அதிகாரிகள் கைது. பினாங்கில் போதைப்பொருளை உட்கொண்டிருந்த இரு போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என மாநில போலீஸ் படையின் துணைத் தலைவர் டத்து முகமது யூசுப் ஜான் முகமது தெரிவித்தார். 39 வயதுடைய உயர் அதிகாரி ஒருவர் பென்சோ வகை போதைப்பொருளையும் 42 வயதுடைய சார்ஜன் பதவி வகிக்கும் அதிகாரி THC போதைப்பொருளை உட்கொண்டுள்ளனர். புகிட் அமானை சேர்ந்த போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சிறுநீர் சோதனையில் சம்பந்தப்பட்ட இரு அதிகாரிகள் சிக்கினர். மத்திய சிவராங்பராய் மாவட்டத்தில் பணியாற்றும் அவர்களை தடுத்து வைக்க மஜிஸ்ட்ரேட் அனுமதி அளிக்காததால் விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். முழு விசாரணைக்கு பின்னர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் புகிட் அமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். முன்னதாக பினாங்கில் 22 உயர் அதிகாரிகள் மற்றும் சாதாரண பதவிகளை வகிக்கும் 45 அதிகாரிகளிடம் சிறுநீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. போலீஸ் அதிகாரிகள் போதைப்பொருள் விவகாரங்களில் ஈடுபடாமல் இருப்பதை உறுதி செய்ய புகிட் அமான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக முகமது யூசுப் கூறினார். நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.